हेलो फ्रेंड्स, वेलकम टू चैनल मिसेस निशा। இன்னைக்கு நம்ம சேனல்ல விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ஒரு சூப்பரான கொழுக்கட்டை தாங்க பார்க்க போறோம்। யூசுவலா அரிசி மாவு வச்சு நம்ம கொழுக்கட்டை செய்வோம்। பூரண கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை, இந்த மாதிரி வகை வகையா நிறைய கொழுக்கட்டை இருக்குது। இன்னைக்கு நான் செய்ய போறது சாக்லேட் கொழுக்கட்டைங்க। கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சமான கொழுக்கட்டை கூட இது। ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம்। இந்த பொருட்கள் எல்லாமே உங்க ப்ரொவிஷன் லிஸ்ட்ல எழுதிக்கோங்க। கண்டிப்பா வாங்கி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு அசத்துங்க। இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க। மறக்காம நம்ம சேனல் மிஸ்ஸஸ் நிஷாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க। ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க। நான் வந்து இண்டாலியம் கடாய் எடுத்துருக்கேன், நான்ஸ்டிக்காக இருந்தாலும் ஓகே தான், அது கூட எடுத்துக்கலாம்। அதில் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க। கால் கப், அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க। இந்த டேபிள் ஸ்பூன்ன்றது இந்த அளவில் இருக்கும், முதல்ல கால் கப் சேர்த்துக்கோங்க, அது கூட 2 டேபிள் ஸ்பூன்। இந்த அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க। கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கொழுக்கட்டை கரெக்டாக வரும்। இப்போ அது கூட அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க। சர்க்கரை நல்லா கரைஞ்சி கம்பி பதத்துக்கு வரணும், அதாவது ஒத்த கம்பி பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு வரணும்। அது வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுக்கோங்க। ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த பொருட்கள் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம்। இப்போது கரெக்டாக கம்பி பதம் வந்துருச்சுங்க। அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க। அது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், அன்ஸ்வீட்டன் கொக்கோ பவுடர், இதுதான் இந்த கொழுக்கட்டைக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும்। 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம்। சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க। ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க। உங்களுக்கு சைடில் பிடிக்க வசதியாக இருந்ததுன்னா அந்த கடாயை நல்லா பிடிச்சிக்கிட்டு கலந்து விடுங்க, ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும், அப்போ உங்களுக்கு கலந்து விட கஷ்டமாக இருக்கும்। அதனால் நல்லாவே கலந்து விட்டுக்கணும்। பால் பவுடரும் கொக்கோ பவுடரும் நல்லா நம்ம சர்க்கரை தண்ணி கூட சேர்ந்து வரணும்। நல்லா கலந்து விட்டுக்கோங்க। கொஞ்சம் திக்காகணுங்க, ரொம்ப திக்காகிடுச்சு அப்படின்னா கட்டியாடும், பாத்திரத்தில் ஒட்டிக்கிட்டு வராது। கரெக்டாக ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் கலந்து விட்டிங்கனாவே கரெக்டாக இருக்கும்। பாருங்கள், இந்த பக்குவத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்। இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பீனட் பட்டர் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம்। பீனட் பட்டர் இந்த கொழுக்கட்டைக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க, அதனால் இதையும் சேர்த்துக்குங்க। அப்போ தான் உங்களுக்கு கொழுக்கட்டை பிடிக்கும் போது கரெக்டாக வரும்। 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும்। இதில் வந்து பிளெயின் பீனட் பட்டரும் இருக்குது, க்ரன்ச்சியும் இருக்குது, நீங்கள் எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க। இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க। பீனட் பட்டர் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தாங்க சேர்க்கணும், ஸ்டவ் ஆனில் இருக்கும் போது சேர்க்கக்கூடாது। சேர்த்து இந்த மாதிரி சேர்த்து ஒரு பக்கமாக வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க। இப்போது இந்த சாக்லேட் மிக்சரை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம்। ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சமாக நெய்யும் தண்ணி இல்லை பால் சேர்த்து க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க। தண்ணியும் சேர்க்கலாம், பாலும் சேர்க்கலாம், நான் தண்ணி சேர்த்துருக்கேன்। இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மிக்சரை இந்த பிளேட்டில் மாற்றிடுங்க। ரொம்பவே சூடாக இருக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள்। பாத்திரத்துலேருந்து மாத்திரத்துக்குள்ளேயே நம்மளுக்கு சாப்பிடணும் போல் இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை। இப்போது நான் எல்லாத்தையும் இந்த பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன்। ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க। கொஞ்சம் ஒரு கரண்டி வச்சு இப்படி அழுத்தி அழுத்தி விட்டுக்கோங்க। அழுத்தி விட்டுட்டு மேலே மட்டும் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க। கொஞ்சமாக போதும், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கூட போதும் நெய்। அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மேலே மட்டும் தடவி விட்டுருங்க நெய்யை। இப்போது இது கம்ப்ளீட்டாக ஆறணும், ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம கொழுக்கட்டை பிடிக்க முடியும்। இப்போ நல்லா ஆறிடுச்சு। இந்த மாதிரி கொழுக்கட்டை அச்சு இருக்கு இல்லையா, அது இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம், இல்லைனா வந்து நார்மலாக கையில் கூட நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம், உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி। கொழுக்கட்டை அச்சில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த சாக்லேட் இது இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி உள்ளே வச்சு அழுத்திக்கோங்க। மூடிட்டு நடுவில் கூட நம்ம வந்து அழுத்தி விட்டுக்கலாம், உங்களுக்கு எந்த மாதிரி தெரியுமோ அந்த மாதிரி நீங்கள் அழுத்தி விட்டுக்கோங்க। எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா மூடும் போது வெளியில் வந்துடும்। சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடிப்பகுதியிலேருந்து உள்ளே அழுத்திடுவாங்க, இப்படியும் பண்ணலாம்। இப்போ பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அருமையான சாக்லேட் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க। இதை ஒரு 2 ஹவர்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும்। இது செய்கிற டைமும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, கிட்ஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிக்கும்। இந்த விநாயகர் சதுர்த்திக்கு சூப்பரான இந்த சாக்லேட் கொழுக்கட்டையை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள்। இந்த கொழுக்கட்டை ஆச்சு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கையில் கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஷேப் செஞ்சு கூட கொழுக்கட்டை செஞ்சுக்கலாங்க। ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த சாக்லேட் கொழுக்கட்டை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன்। அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்। இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்। மறக்காமல் நம்ம சேனல் மிஸ்ஸஸ் நிஷாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க। நன்றி, வணக்கம்।